கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டு ஒரு இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கின சபையை குறித்து சில விஷயங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம் அநேக நேரங்களில் மனிதர்களுக்கு இந்த சபையை பற்றிய ஒரு தீவிரமோ சபையை பற்றிய ஒரு அக்கறையோ அல்லது சபையை குறித்து வேதாமம் என்ன சொல்லுகிறது என்பதை சரியாக புரிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ இல்லாமல் இருக்கிறது ஆனால் இது எவ்வளோ முக்கியன்றதை எதை வச்சு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கி இந்த கிறிஸ்துவினுடைய சபையை பற்றி சில விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் முதல்ல ஒரு மூன்று விதமாக இதை அந்த செய்தியை நாம் பிரித்து கொள்ள இருக்கிறோம் சபை என்பது தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது சபை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது promised by our Lord Jesus Christ அதற்கு முன்பதாக it was ப்ராஃபசைஸ்ட் by uh, the prophets through God கடைசியாக சபை என்பது அது ஸ்தாபிக்கப்பட்டது இந்த மூன்றையும் நாம் வேதாமத்தின் துணை கொண்டு அல்லது அந்த வசனங்களின் துணை கொண்டு தியானித்து அறிந்து கொள்ளும்போது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சபை என்பது என்னவென்றும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோமா அது வேதாமத்தில் சொல்லப்பட்டபடி நாம அதன் உறுப்பினர்களாக இருந்து செயல்படுகிறோமான்றத நாம தெரிந்து கொள்ள முடியும் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் இந்த சபையை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் முதலாவதாக நாம் பார்க்க முடிகிறது அதை வாசிக்க கேட்கலாம் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் அருமையானவர்களே இந்த தானியல் புஸ்தகத்தில் சபையை பற்றி சொல்லப்பட்டது அந்த சம்பவங்களை மட்டுமே நாம ஒரு மிகப்பெரிய ஸ்டடியாக ஆராய்ச்சியாக படிக்க முடியும் ஆனா இந்த நேரத்துல நாம அந்த மூன்று விஷயங்களையும் கவர் பண்ண இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துல சுருக்கமா என்ன சொல்லிருக்குதுன்றதை கவனித்தோம்னா ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தைன்றார் அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் முதல்ல அப்ப இங்கே ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாரு பரலோகத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது சபையை குறித்த முதல் தீர்க்க தரிசனமாக நாம் இங்க பார்க்குறோம் அது எப்போ வரும்னா கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு கல் அது எப்படி வரும்னு பாருங்கள் ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து இந்த ஒரு சிலையை நொறுக்குமா அந்த சிலையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு மனித சிலை அந்த மனித சிலையில் தங்கம் அதாவது பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு களிமண் ஐந்து உலோகங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கல் வந்து அந்த சிலையை நொறுக்கி போட்டு தான் ஒரு பெரிய பர்வதமாக பூமி அனைத்தையும் நிரம்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறார் ரொம்ப தெளிவாக ஏசு கிறிஸ்துவாகிய அந்த கல் வந்து ராஜ்யங்களாகிய அந்த சிலையில் சொல்லப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் களிமண்ணையும் நொறுக்கி போட்டு பூமியெல்லாம் என்ன செய்வோம் நிரம்பும் அந்த தான் ஏசு கிறிஸ்து என்னும் கல்லாலே இந்த பூமிக்குரிய ராஜ்ஜியங்களை நொறுக்கி போட்டு ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம்தான் சபையாக இருக்கிறது என்பதை இந்த தீர்க்கு தரிசனம் மூலமாக நாம அறிந்து கொள்ள முடிகிறது ஏசாய புஸ்தகத்திலையும் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு நாலு வசனங்களை நாம வாசிச்சோம்னா குறிப்பாக இரண்டாம் வசனத்தையும் மூன்றாம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம் தானியல் இரண்டாம் அதிகாரத்துல நாற்பத்தி நாலாம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் அதே போல ஏசாயா இரண்டாம் அதிகாரத்துல ரெண்டு மூணாம் வசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பருவதத்துக்கும் ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அருமையானவர்களே இந்த வசனத்தை நாம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ண இருக்கிறோம் தானியல்ல பார்த்தோம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை பரலோகத்தின் தேவன் ஒரு கல் வந்து மற்ற ராஜ்யங்களாகிய பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு களிமண்ணை நொறுக்கி போட்டு அந்த கல் தானோ என்றென்றைக்கும் நிற்கும்படியாக ஒரு பெரிய பர்வதமாக மாறும்ன்றதை பார்த்தோம் சபையை பற்றி தீர்க்க தரிசனம் இங்கே ஏசாய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறது என்னன்னா இந்த ரெண்டு மூணு நாலாம் வசனங்களில் குறிப்பாக இது திரளான ஜனங்கள் இதுக்கு ஓடி வருவாங்களாம் இது பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுமா எல்லா ஜாதிகளும் அங்கே வருவாங்களாம் அது ஸ்தாபிக்கப்படும் இடத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட எருசலேமிலிருந்து இருந்து வேதமும் கர்த்துடைய வசனமும் புறப்படும் என்று சொல்லப்படுகிறது இங்கேயும் நாம் பற்றிய சில முக்கியமான விஷயங்களை தீர்க்க தரிசனமாக பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்னு இங்கே சபையை அடையாளப்படுத்துறார் தானியல்ல ராஜ்யம் என்று சொல்லுகிறார் சோ இதை நாம அப்படி எடுத்துக்கொண்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்து சபையை குறித்து கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம நினைவு கூற போகிறோம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்க கேட்கலாம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசர்கள் அதை மேற்கொள்வதில்லை ஏசு கிறிஸ்து இங்கே இன்னும் தீர்க்க தரிசனம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இப்ப காலங்கள் கடந்து விட்டது இப்ப இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயங்களை நாம கவனிக்கணும் இவரும் சபையை பற்றி பேசுகிறார் இங்கே அவர் சொல்லுவது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இதை தான் தானியல்ல பார்த்தோம் நாம என்றென்றும் அழியாத ராஜ்யம்னு பார்த்தோம் இங்கே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்றாரு இன்னும் குறிப்பா ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு என் சபையை நான் கட்டுவேன் பதினெட்டாம் வசனத்துல என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஸோ இந்த ஓனர்ஷிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடையது அவராலே அது கட்டப்பட போகிறது என்பதை இங்கே தெளிவாக நாம பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல பிரியமானவர்களே மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அல்லது யார் முக்கியமாக இருப்பாங்கன்றதை நம்ம ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து சொல்றார் என்னன்னு பாருங்க அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும்

ஆனால் சிலர் தேவனுடைய ராஜ்யம் இங்க கிறிஸ்து மத்திய பதினாறு அதிகாரத்திலையும் பரலோக ராஜ்யத்தின் திருவுகொள்ளுன்னு சொல்லி சொன்னார் சோ அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் தேவனுடைய ராஜ்யமாகிய சபை எப்போ எப்படி அப்ப பலத்தோட வரும் அப்போ அந்த ராஜ்யம் வரும் பொழுது யார் இருப்பா இங்கே நிற்கிறவர்கள் சிலர் இருப்பேங்க யார்கிட்ட சொல்கிறார் நிற்கிறவங்க சிலர்ன்ட்டு தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாரு அல்லது அப்போ சிலர்கள்ட்ட சொல்கிறாரு ஸோ சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் ஒரு சில அப்போ சிலர்கள் உயிரோடு இருப்பாங்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ சபை பற்றி தீர்க்க தரிசனம் தானியேல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துலையும் ஏசாயா ரெண்டாம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்க கேட்டோம் அதே போல சபையை பற்றிய வாக்கு தத்துவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது என்னுடைய சபையா இருக்கும்ன்றாரு பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒன்பது ஒண்ணுல மார்க்ல சொல்லும் பொழுது அது பலத்தோட வரும்னு சொல்றாரு அது மட்டுமல்ல இங்க நிக்கிறவங்கள சிலர் அது வரும் பொழுது உயிரோட இருப்பீங்கன்றாரு ஏசாய என்ன பார்த்தோம் அது அது இடத்தை பற்றி சொல்லும் பொழுது வசனமும் அந்த வேதமும் எங்கிருந்து புறப்படும் சியோன் எருசுலேம் என்று சொல்லப்படுகிறது பிரிமானவர்கள் இப்ப சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அல்லதுனா அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பாக அவர் மறித்து உயிர் தெழுந்த பிற்பாடு சொல்லுகிற விஷயம் என்னன்னு பாருங்க அவருடைய வாக்கு திட்டங்கள் மத்தியிலையும் மார்க்கிலையும் சொன்னது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இப்பொழுது அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அதற்கப்புறம் நாற்பது நாள் வந்து இங்கே தரிசனமாகி அப்போசிலர்கள்ட்ட ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொன்ன அந்த சபையை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்ன விஷயம் ஒன்னாம் அதிகாரம் அப்போ எட்டாம் வசனம் அதை நாம பார்க்கலாம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வளனடைந்து எரிசலேவிலும் யூதேயா முழுவதிலும் சவாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அருமையானவர்களே இந்த தெளிவாக ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாய் அறியக்கூடியது என்னன்னா ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து மார்க் ஒன்பது ஒண்ணுல பலத்தோட தேவனுடைய ராஜ்யம் வரும்னாரு அப்ப இங்கே இதை இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம் இந்த பலம் அடைந்த சூழ்நிலையில பரிசுத்தாவினாலே அவர்கள் அடைவார்கள் நடைவார்கள் பலனடைந்து முதல்ல எருசலேமில் அப்புறம் யூதேயா முழுவதிலும் அப்புறம் சமாரியாவில் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்ப சபை ஸ்தாபிக்கப்படக்கூடிய இடம் எருசலேமா இருக்கும் அடுத்தது அது பரவக்கூடிய அந்த இடத்தையும் சீரியஸா அல்லது சீக்குவன்ஸா அவர் சொல்லும் பொழுது சமாரியா முழுவதிலும் யூதேயாவிலும் அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ சிலர்கள்ட்ட ஸோ சபையை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் தத்தங்களும் அது நிறைவேற்றப்பட்ட வசனங்களும் வைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த சபையில் நாம் சரியாக அங்கமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இது ஒரு காலத்திலும் யோவான் காலத்திலே யோவான் ஸ்நானகன் காலத்திலே சபை ஸ்தாபிக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து அவர் மறித்து உயிர் தெழுந்த பிற்பாடு தன்னுடைய அப்போசலர்கள்கிட்ட பேசும் பொழுது கூட நீங்கள் பலநடைவீங்க எருசுலேமில் காத்துருங்கன்றாரு ஆறுலேருந்து ஒன்பது வசனத்தை இந்த ஒன்னாதிகாரத்தில் படித்து பாருங்க ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட வாக்கு படியும் ஏற்கனவே நீங்கள் கேட்ட தீர்க்கு தரிசன படியும் என்ன செய்யுங்க காத்திருங்க எருசலேம்லன்னு சொல்லி சொல்லுகிறார் தான் இங்கே நினைவு கூறுகிறார் இப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே சபையானது கிறிஸ்துவனுடைய சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அது வேதாமத்தில் தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது பெந்தே என்னும் நாளிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் பெந்தே என்ற ஒரு அது கூட்டத்தையோ சபையையோ அடையாளப்படுத்துவது அல்ல பிரியமானவர்களே பெந்தே கோஸ்தே என்ற நாள் என்றால் வாரங்களின் பண்டிகையை யூதர்கள் ஏழு வாரங்கள் கொண்டாடுவாங்க சோ நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முடிவடைந்து வருகிற ஐம்பதாவது நாள் அந்த வாரங்களின் பண்டிகை முடிவிருந்து அடுத்த நாள் ஐம்பதாவது நாள் அது வாரத்தின் முதல் நாளாக இருக்கும் அந்த நாளிலே சபை ஸ்தாபிக்கப்படும்படியாக அந்த சூழ்நிலையை இங்கே தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை நாம பார்க்கிறோம் பிரி இந்த அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் ஆழமாக வாசித்து பார்த்தோம்னா சுருக்கமாக அந்த சம்பவங்களை சொல்லணும்னா பேதுரு பதினாலாம் வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் மத்திய பதினாறு அதிகாரத்தில் பதினாறுலேருந்து பதினெட்டு வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சபை குறித்த வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பொழுது ராஜ்யத்தின் திருவுகோளை நான் ஒன்ட்ட தருவேன் பேதுருட்ட சொல்றாரு இங்க பதினாலாம் வசனத்துல ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பதினாலுல இருந்து வசனத்துல இருந்து அவர் அந்த நாற்பது நாற்பத்தோராம் வசனம் வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு திறவுகோள் ஆகிய பிரசங்கத்தை பேதுரு செஞ்சாருன்னு இங்கே நிறைவேறுதலே நாம் பார்க்கிறோம் அப்போ ரெண்டாம் அதிகாரத்துல அநேக நாடுகள் குறிப்பாக பதினேழு நாடுகள்ல இருந்து யூதர்கள் அங்கே அன்று இருசலேமில் இந்த பண்டிகை நிமித்தமா வந்து கூடியிருந்த சூழ்நிலையில் இந்த பிரசங்கத்தை பண்றாரு அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர் பேசின விஷயம் என்னன்னு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாலும் இந்த பதினாலாம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாப்பத்தோறாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சிலுவையும் பாடு மரணத்தை பற்றியும் பேசுறாரு குறிப்பா முப்பத்தாறாம் வசனத்துல நீங்க தான் ஏசு கிறிஸ்துவ என்ன செஞ்சீங்க சிலுவையில அரைந்து கொன்றீர்கள் என்று முழு மனித குலத்தின் மீதும் ஏசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்கான காரணத்தை அங்கே சொல்லுகிறார் முப்பத்தெட்டாம் வசனத்துல நாங்க என்ன செய்யட்டோன்றாங்க உடனே பேதுரு முப்பத்தி ஏழாம் வசனத்துல அங்கே முப்பத்தி எட்டாம் வசனத்துல பேதுரை சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு அதை செய்தார்கள் அவர்கள் நாற்பது நாற்பத்தோராம் அவசனத்துல நாற்பத்தி ஏழாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ரசிக்கப்படுறவங்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் தேவன் என்று பார்க்கிறோம் இதுதான் வேதாகமத்து சபை கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது வாக்கு பண்ணப்பட்டது அது ரொம்ப தெளிவாக தேவனால திட்டமிடப்பட்டு நிறைவேறியது என்பதை நாம் வாசிக்க முடிகிறது இந்த சபையை குறித்து ஆழமான செய்திகளை வருகின்ற நாட்களை நாம் கேட்க ஆயத்தமாகவும் அப்போ சில ரெண்டாவது காரத்தை ஆழமா படிச்சு பாருங்க அங்கே முதல் முதலே சபையில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்க அந்த சபையில நீங்களும் நான் அங்கமா இருக்கிறோமான்றத நாம் கவனிக்கணும் மனிதர்கள் அடையாளம் காட்டுகிற இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு அதிகமான சபைகள் இருக்கிறது அது எல்லாம் இந்த முறையின்படி ஏசு கிறிஸ்துனாலே கட்டப்பட்ட இந்த சபையாக என்று நாம் சோதித்து பார்த்து நாம் அது லங்கமாக இருக்க வேண்டும் தேவன்தாமே இந்த முயற்சியில் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி சபையை குறித்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த கிருப்பைக்காக நன்றி சபை எங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டபடியினாலே அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதை குறித்து நாங்கள் அஜாக்கிரதையா இருந்துவிட முடியாது நாங்கள் ரொம்ப நேர்த்தியாக அந்த சபையை அடையாளம் கண்டு அதிலே நாங்கள் அங்கமாக இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவனுடைய ஒரே உண்மையான சபையிலே நாங்கள் சேர்க்கப்படும்படியாக எடுக்கிற முயற்சிகளை நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அன்பின் ஆண்டு ஒரு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான கேட்டிருந்தீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் இந்த விடுமுறை நாட்களை நீங்கள் செலவழிக்க தபால் பைபிள் பாடங்கள் உண்டு அதை வாங்கி படித்து சான்றிதழும் பரிசு பெற்றுக் கொள்ளும்படியாக அனுதினமும் நம்மை காத்து வழி நடத்துவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களான எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று திரும்பியுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு